நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் பூச்சி கேஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் மோனிகாவை பத்தி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சில படங்களை நம்மளோட லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல ஒரு சில ரோல் நடிச்சு ஓவர் நைட்ல ஒபாமான கதைலாம் கூட இருக்குங்க. அந்த வகையில விஜய் அவர்களுடைய மின்சார கண்ணா இந்த படத்துல நடிச்ச மோனிகா இப்போ எப்படி இருக்காங்க, இவங்களோட தற்போதைய நிலை என்ன? விஜய் படங்கள்ல நடிச்ச பல ஹீரோயின்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலவங்க சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி விஜய் மட்டும் இப்போ வரைக்கும் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய படத்துங்களுடைய அப்டேட்டையும் நம்ம பாத்துட்டு வரோம். இந்த படத்துல ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணாங்க, அதுவும் விஜய்க்கு ஈக்குவலா நடிச்சு. விஜய் அவர்களுக்கு பேரம் பண்ணிருப்பாங்க, நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, கோபப்படுவாங்க, திட்டி இருப்பாங்க, ரொம்பவே ஒரு மோசமான ஆட்டிடியூடோட நடிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா கேரக்டர்ல இருக்கவங்க யார் யா இந்த பொண்ணு எந்த படத்துல நடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க எல்லாம் அந்த பொண்ணு விஜய் ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு திட்டி இருப்பாங்க. ஆனா பைனலா ரெண்டு பேருமே சேர்ந்திருப்பாங்க. இந்த படம் மூலியமா தான் மோனிகா ஃபேமஸ் ஆனாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஆல் அட்ரஸே காணாம போயிட்டாங்க. இந்த படத்துல இவங்களுக்கு முன்னாடி இந்த ரோல்ல சிம்ரன் அவர்களை தான் எப்படியாவது கமிட் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களாம். உன் பேர் சொல்ல தெரியும் ஸ்டேஜ் நேம் அஞ்சனி. இந்த அஞ்சனி அப்படின்ற பேரை இவங்க நியூமராலஜி படி வச்சிருக்காங்களாம். சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சரி பேரை மாத்தினா படங்கள் வரும் அப்படின்னு நினைச்சுதான் பேர்லாம் மாத்தினாங்களாம். ஆனா எந்த ஒரு பட வாய்ப்புமே வராம போயிருக்குங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் மோனிகா கேத்லினா. June 23, 1982 மும்பைல பிறந்திருக்காங்க. தமிழ் வரவே வராதுங்க, ஹிந்தி செமையா பேசுவாங்க. இவங்க ஒரு மாடலா இருக்கும் போதுதான் அப்படி இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் ஹிந்தி படங்கள்ல தான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1997 காளியாஞ்சா படம் மூலியமா ஹிந்தில ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து இன்னொரு படத்திலயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு படங்கள்லயுமே இவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஹிந்திலேயே ஒரு சில சீரியல்ஸ்லும் பண்ணிருக்காங்க. தூ மேரி, அகல் பாகல் ஹாய், த கிரேட் இந்தியன் ஃபேமிலி, பியார் கே ஹே ஹே காகம், இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் நடிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஐட்டம்ல டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த ஐட்டம் டான்ஸரா இவங்க மாறினதுக்கு அப்புறம் ஹிந்தில நடிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஒரு சில ஐட்டம் டான்ஸ்க்கு தான் கூப்பிட்டாங்களாம். இவங்க நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எதுலன்னு பாத்தீங்கன்னா மேன் நாட் அலோட் அப்படின்ற படம் மூலமா தான் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம காம சுந்தரி அப்படின்ற படத்திலயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அந்த படம் 2001 வெளியாச்சு. இந்த படத்து மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிளாமரை அள்ளியே கொட்டிருப்பாங்க. சோ இப்படி இவங்க கிளாமர் ரோல்ல அங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு 1999 மின்சார கண்ணா படத்துல வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஹாட் டான்சரா ஹாட் ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கும் ஏடி சத்ய பிரகாஷ் சிங் இவருக்கும் திருமணம் ஆயிருக்கு. 2010 அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தினாராம். அதாவது பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்காரு, வீட்லயே ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியலையாங்க. இது ஒரு லவ் மேரேஜா தான் இருந்திருக்கு. ஆனா லவ் மேரேஜ்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இது போல தவறுகளும் நடந்திருக்கு. அந்த வகையில இதுக்கப்புறம் நமக்கு இந்த லவ் மேரேஜ் இது எதுவும் தேவையில்லை, இருக்கிறதே போதண்டா சாமின்ட்டு 2011 இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில தான் இவங்களுக்கு அந்த டிவோர்ஸ் கிடைச்சதாம். அதுக்கப்புறம் எந்த ஆண்களையும் இவங்க நம்ப தயாராவே இல்லையாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே இவங்க சிங்கிளாவே தான் சுத்திட்டு இருக்காங்களாம். மேரேஜுக்கு அப்புறம் இவங்க சினிமா கெரியரை வேணான்னு முடிவு பண்ணதுனால சரி நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு என்ன இருக்கும் அப்படின்ட்டு மேரேஜ் இந்த டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மூவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன திரையில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2009 ஸ்டார் பிளஸ்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை தொடர்ந்து சோனி கலர்ஸ், 2018 பார்ட்னர் ஷோ, 2017 கபில் சர்மா ஷோ, இது போல நிறைய ஷோஸ்ல எல்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2020 மகாராஜிகே ஜெய்ஹோ அப்படின்ற சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. காந்தாரின் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரும் மக்கள் மத்தியில நல்லாவே பேசப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் தனிமரமா தான் சுத்திட்டு இருக்காங்களாம், ரொம்பவே சோகமா இருக்காங்களாம் வாய்ப்புகள் கிடைக்காததுனால. இவங்களுக்கு இதுக்கப்புறமாவது வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, தமிழ் சினிமால என்ட்ரி கொடுக்கறாங்களா இல்லையன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பயோகிராஃபி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுக்கணும், உடனே நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.